வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ கிட்டத்தட்ட நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 டேஸ் மேலே ஆயிடுச்சு. நேற்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ டக்ஸ் சிமுலேட்டர் 2, ஸோ அந்த கேமோட கேம் ப்ளே வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ சில பல ரீசன்ஸ்னால வந்து பார்த்திங்கன்னா என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. பட் இந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் எப்பயும் போல் ரெகுலராக கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து வர வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு நம்ம வந்து புது இன்ட்ரோவும் வந்து செஞ்சுருக்கோம். ஸோ அந்த இன்ட்ரோ வந்து இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த இன்ட்ரோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்லேருந்து மறக்காமல் வந்து லீவ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ புதுசாக வாட்ஸ்அப் பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்குது. ஒரு பாஸ்ட் 4 to 5 டேஸ் மேலே வந்து இருக்கும். ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இதை பற்றி இன்னும் உங்களை நிறைய பேருக்கு வந்து தெரியாமலையும் வந்து இருக்கலாம். ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாட்ஸ்அப் பிங்க்னா என்ன, ஸோ இது மூலமாக நமக்கு என்னென்ன ஆபத்துலாம் இருக்குது, சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா நமக்கு என்னென்ன ஆபத்துலாம் இருக்குது, ஸோ நீங்கள் ஆல்ரெடி வாட்ஸ்அப் பிங்க் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து எப்படி ப்ராப்பராக அன்இன்ஸ்டால் பண்ணணும், ஸோ நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் நம்ம ஃபேமிலி வந்து ஜாயின் பண்ண இருக்கீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கூடவே சேர்த்து அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் டெய்லி கொடுக்குற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் சேரும். இப்போ அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இந்த வீடியோவை நான் வந்து ஒரு 3 டாப்பிக்கில் வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, முதல் டாப்பிக் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ஸ்அப் பிங்க்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரெண்டாவது டாப்பிக்கில் வந்து இந்த வாட்ஸ்அப் பிங்க் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது, ஸோ நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் பிங்க்கை உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பார்க்க போகிறோம். மூணாவது டாப்பிக் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ஸ்அப் பிங்க் வந்து இப்போ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டிருக்கேன் அப்படின்னா அதை வந்து எப்படி ப்ராப்பராக அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ அங்கே நம்ம மொதல் டாப்பிக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வாட்ஸ்அப் பிங்க் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்அஃபிஷியலான வாட்ஸ்அப். ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் வந்து ஆக்சுவலாக அவைலபிள் கிடையாது. இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட் போயிட்டு அங்கே வந்து ஒரு ஏபிகே மூலமாக மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் உங்களால் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இந்த வாட்ஸ்அப் பிங்க் அப்படிங்கிறது வந்து ஒரு டூப்ளிகேட் வாட்ஸ்அப் ஆப் மட்டும் கிடையாது. இது வந்து ஆக்சுவலாக ஒரு வைரஸ் இல்லாட்டி ஒரு மால்வேர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த வாட்ஸ்அப் பிங்க் வந்து நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு ஓவரால் கண்ட்ரோலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு யாரோ இன்னொரு ஆளுக்கு வந்து தூக்கி கொடுக்குறதுக்கு சமம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த வாட்ஸ்அப் பிங்க் வந்து எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க எல்லா டேட்டாவுமே வந்து உங்களுக்கே தெரியாமல் வந்து எடுக்கிறக்காண்டி தான் வந்து ஆக்சுவலாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இப்போ வந்து நம்ம ரெண்டாம் டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வாட்ஸ்அப் பிங்க் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக வாட்ஸ்அப் கூட தான் வந்து நிறையா வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதை பற்றி அவேர்னஸ் இல்லாத நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு லிங்க் வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த லிங்க்கில் வந்து என்ன போட்டிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ இது வந்து வாட்ஸ்அப்பே வந்து அஃபிஷியலாக வந்து பிங்க் கலரில் புதுசாக வந்து ஒரு வாட்ஸ்அப் வந்து ஆஃபீஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாட்ஸ்அப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா, ஸோ உங்களுக்கு நார்மல் வாட்ஸ்அப்பில் இருக்கிறோட இங்கே வந்து உங்களுக்கு நிறைய எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த வாட்ஸ்அப் பிங்க் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து ஆக்சுவலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்மளோட ஃபேமிலி மெம்பரோ இல்லை நம்மளோட ஃப்ரெண்டு தான் இது வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க, இது வந்து கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதையும் வந்து உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் இன்ஸ்டால் பண்ணோன்னே என்னாகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இந்த பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே வந்து பார்க்க முடியாது. பட் உங்களுக்கே தெரியாமல் பேக்ரவுண்டில் வந்து இந்த ஒரு ஆப் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா டேட்டாஸையும் வந்து உங்களுக்கே தெரியாமல் வந்து கலெக்ட் பண்ணி இன்னொரு ஆளுக்கு வந்து சென்ட் பண்ணிகிட்டு இருக்கும். சைட் பை சைடாக வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் உங்களுக்கே தெரியாமல் வேற ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ உங்கள் ஃபோனில் இருக்க கேலரியில் இருக்க ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸாக இருக்கட்டும், காண்டாக்ட் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், நீங்கள் யாருக்கு என்ன டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுறதுலேருந்து உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆப்பால் வந்து எல்லா டேட்டாஸும் வந்து கலெக்ட் பண்ணி வந்து சென்ட் பண்ண முடியும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ஆப் மாதிரியும் வந்து வேலை பார்க்குது. ஸோ வேறு யாரோ ஒரு ஆள் வேறு ஒரு இடத்துலேருந்து உட்காந்துக்கிட்டு இங்கே இருக்க உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க கேமராவாக இருக்கட்டும், ஸ்பீக்கராக இருக்கட்டும், மைக்ரோஃபோன்லேருந்து எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயோ உட்காந்துட்டு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி வந்து உங்களோட ஸ்மார்ட் ஃபோனை வந்து கண்ட்ரோலும் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ஸ்அப் பிங்க் ஆப் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஸோ இதை வந்து மோஸ்ட்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி முடிஞ்சளவுக்கு ஒரு அவேர்னஸும் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ மூணாவது இப்போ வந்து நம்ம மூணாம் டாபிக் உள்ள போகலாம். ஸோ இந்த வாட்ஸ்அப் பிங்க் ஆப்பை வந்து நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இது வந்து இப்போ எப்படி ப்ராப்பராக அன்இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சைபர் செக்யூரிட்டிலேருந்து சில ஸ்டெப்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டெப்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபோட்டோ வந்து காட்டுறேன். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து 1 by 1 ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து வாட்ஸ்அப் பிங்க் ஆப் வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியும்.
ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்து வரும், ப்ரோ இந்த வாட்ஸ்அப் பிங்க் ஆப் தான் வந்து நீங்கள் வைரஸில் மால்வேர்னு சொல்கிறீங்க, ஸோ நாங்கள் இதை தவிர மற்ற வேறு ஜிபி வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், வாட்ஸ்அப் ப்ரோ, வாட்ஸ்அப் ப்ளஸ், ஸோ இந்த மாதிரி மற்ற வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மற்ற வாட்ஸ்அப்புமே உங்களுக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் பிங்க்குக்கு சமமான ஆப்பு தான். ஸோ நீங்கள் அஃபிஷியலாக ஏற்றுற மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும். ஸோ அதை தவிர நீங்கள் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லேருந்து ஒரு ஏபிகே மூலமாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுற எந்த ஒரு ஆப்பாக இருக்கட்டும் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப் கிடையாது. ஸோ அந்த மாதிரி எல்லா ஆப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாகவே வந்து உங்களுக்கே தெரியாமல் பேக்ரவுண்டில் நிறையா விஷயங்கள் அவங்களோட டேட்டாலேருந்து எல்லாமே வந்து அது வந்து ஆக்சஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் எப்பயுமே வந்து யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தான் கம்பேர் பண்ணதில் உங்களுக்கு அஃபிஷியல் வாட்ஸ்அப்புக்கு கம்பேர் பண்ணதில் இந்த மாதிரி மற்ற ஜிபி வாட்ஸ்அப்பில் ஜிபி வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இல்லாட்டி வாட்ஸ்அப் பிங்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப் ப்ரோ ப்ளஸ், ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு என்னென்ன வந்து யூஸ் பண்ண பிடிச்சாலும் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்லாம் பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அந்த மாதிரி வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட பர்சனல் டேட்டாவிலேருந்து எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணி எல்லாத்தையும் வந்து எடுத்துருவாங்க. ஸோ இது வந்து வாட்ஸ்அப்புக்கு மட்டும் வந்து கிடையாது, எல்லா ஆப்புக்குமே தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ எல்லா ஆப்புமே வந்து எப்பயுமே ஒரு அஃபிஷியலான இடத்துலேருந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ ப்ளே ஸ்டோரில் இருக்கா அப்படின்னா அது வந்து நீங்கள் தாராளமாக வந்து இன்ஸ்டால் பண்ணி வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் போயிட்டு ஒரு ஏபிகே மூலமாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுற எந்த ஒரு ஆப்பாக இருக்கட்டும் கேமாக இருக்கட்டும் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை பற்றி ஒரு அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோக்கு அவ்வளோதான். ஸோ வீடியோவை விழுந்தா பொறுமையாக பார்த்துருக்கு ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டேம் டேக்கே பாய். கூடிய உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். ஸ்டேம் டேக்கே பாய்.